Hi, this is Suresh from Pine Kovil and the Suresh Pesina. In the video, we will talk about this. Yes, in the video, we have plus two students. We will talk about the cutoff raise. That is the range of raise. We will talk about the channel, even the TV. Almost coincide. So, Kandipa. Rise ஆகும் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருச்சு சோ யாரும் ரைஸ் ஆகுதுங்கறதுல ரொம்ப பதட்டப்படவேண்டாம் எனக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கற மாதிரி எல்லாம் நீங்க வந்து ரொம்பவும் பயந்துக்க வேண்டாம் இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படினா நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் process இந்த 26 ஆம் தேதி ஜூலை மாசம் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அதுல இருந்து ஆகஸ்ட் மாசம் 24 ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் போடலாம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் யாரும் பதட்டப்படாம முதல்ல அப்ளிகேஷனை மறக்காம போட்டுருங்க இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் processல சோ இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் கையில வச்சுக்கணும் வாட் ஆர் தி டாக்குமெண்ட்ஸ் रिक्वायर्ड ஃபார் அப்ளிகேஷன் எந்தெந்த சான்றிதழ்கள் நமக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு தேவை அப்படிங்கற பாயிண்ட்லயும் அதுக்கு அடுத்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து நம்மளே பேச போறோம் இதுல வந்து நிறைய நம்மளுடைய YouTube subscribers எனக்கு இந்த டாக்குமெண்ட் கொடுங்க அந்த டாக்குமெண்ட் கொடுங்க நிறைய பேர் கேக்குறீங்க WhatsAppல மெசேஜ் பண்றீங்க டெஃபினட்டா நான் சொன்ன மாதிரி சேனல் நம்ம சொன்ன மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வந்து சேரும் கொஞ்சம் டிலே ஆகுது எனக்கு கொஞ்சம் அபிஷியல் ஒர்க்ஸ் இருக்கிறதுனாலையும் லாஸ்ட் 1.5 months நம்ம கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி நிறைய ஒர்க் பெண்டிங் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே இருக்குது மோர் ஓவர் என்னுடைய சிஸ்டம் லேப்டாப் வந்து இப்போதான் அந்த பூட்டிங் இஷ்யூ ஏதோ இருக்கிறதுனால எனக்கு கரெக்டாக டாக்குமெண்ட் ரீட்ரைட் பண்ணி எடுக்க முடியல பட் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பர்ஃபெக்டாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேங்க் லிஸ்ட் டாப் காலேஜ் லிஸ்ட் டயர் 1 காலேஜ் லிஸ்ட் டயர் 2 காலேஜ் லிஸ்ட் டயர் 3 காலேஜ் லிஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் லிஸ்ட் இது எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணி கம்ப்ளீட்டா வித் டாக்குமெண்ட் ப்ரூஃபோட உங்களுக்கு வந்து சேரும் நம்ம சேனலை பாக்குறவங்க இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா தாராளமா என்னை கூப்பிடுங்க என்னுடைய வாட்ஸ்அப்க்கு நீங்க கால் பண்ணி பேசி வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நான் திருப்பி உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9500680004 ரிப்பீட் பண்றேன் 9500680004 சோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணா உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்டல் ப்ரூஃபா நம்ம கொடுக்க முடியும் மேற்கொண்டு நீங்க எங்கிட்ட பேசணும்னு நினைச்சாலும் தாராளமா கூப்பிடலாம் நான் ஃப்ரீயா இருக்க டைம்ல கண்டிப்பா உங்களுக்கான அந்த கைடன்ஸை நேர்மையாவும் உண்மையாவும் உங்களை பர்ஃபெக்டா கொண்டு போய் உங்களுடைய மார்க்குக்கு ஒரு நல்ல காலேஜில் சேர்க்கறதுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதை நம்ம தொடர்ந்து 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த வருஷமும் அந்த பணி தொடரும் ஓகே இந்த ஒரு 300 நம்ம இன்னைக்கு வந்த டாக்குமெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பேச வரலாம் ஒரு அப்ளிகேஷன் நீங்க போடும்பொழுது கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீ பண்றதுக்கான ஆன்லைன்ல நீங்க பண்ணும்பொழுது ஆன்லைன்ல ஃபீ பண்றதுக்கான உங்க பேங்கிங் டீடைல்ஸ் அல்லது உங்க ஏடிஎம் கார்டு இல்ல கிரெடிட் கார்டு இந்த மாதிரியான டீடைல்ஸ் வந்து மஸ்ட்ங்க ஏன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அப்ளிகேஷன்லயே வந்து பணம் கட்டுறது அப்படிங்கிற பாயிண்ட் தான் அப்ளிகேஷன் ஃபீ நீங்க பே பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் சார்ஜஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கரெக்டாக இருக்கும் போன வருஷம் பார்க்கும்போது இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அந்த எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 250 ரூபாயும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 500 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த வருஷம் என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் ரெடி பண்ணிங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு தேவை அப்ளிகேஷன் ஃபீஸ் இதை ஆன்லைனில் கட்டுறதுக்கான அந்த 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 விஷயம் அதாவது கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ இதை நீங்கள் வச்சுக்கங்க நம்பர் 2 டாக்குமெண்ட்ஸ் டு பி அப்லோடட் அதாவது எந்தெந்த சான்றிதழ்களை நாம் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த பாயிண்ட் வரும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் சாஃப்ட் காப்பியாக அதாவது உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு பிளஸ் 1 மார்க் ஷீட்டு இப்போ பிளஸ் 2ல வாங்கின இந்த மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதி சான்றிதழ் அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இன்கம் சர்டிபிகேட் வருமான சான்றிதழ் அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த வருமான சான்றிதழ் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் ஒன்று தேவைப்படும் இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனாக இருந்தால் அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் ஸோ இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கம்பல்சரியாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கையிலையும் இருக்கணும் சப்போஸ் சார் என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை நான் இனிமேல் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வந்து டிக் பண்ணிடலாம் அப்ளிகேஷன்ஸ் நான் சப்மிட் பண்ணுறேங்கிற மாதிரி கொடுத்துடலாம் அந்த ஆனால் அந்த எல்லா சர்டிபிகேட்டும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் டேன்னு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு டேட் வரும் எப்போ வரும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லி உங்களை கால் பண்ணுவாங்க அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் எந்தெந்த சர்டிபிகேட்ல என்கிட்ட இருக்குன்னு நீங்கள் டிக் பண்ணீங்களோ இது அத்தனையும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஏன்னா அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அந்த டைம்ல உங்களால் கொடுக்க முடியாமல் போனால் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
ஒரு ரிமார்க் பண்ணி இந்த சர்டிபிகேட்டை இவர் ப்ரொடியூஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் முக்கியமான சர்டிபிகேட் அதாவது அந்த நேரத்தில் வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சர்டிபிகேட். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் முக்கியம், ஏன்னா அதை வச்சு தான் உங்களுக்கு ரேங்கிங் போடுவாங்க. அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பாயிண்ட்ல உங்களால் கம்யூனிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியல, கண்டிப்பாக நீங்கள் ஜென்ரல் ரேங்கிங்ல போய் மாட்டிப்பீங்க, உங்க கம்யூனிட்டிக்கான அந்த ரேங்கிங் அப்படிங்கிறது வராமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் முதல்ல வந்து முற்று கவனிக்கணும். ஆனால் அதே சமயத்தில் இப்போ ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று நீங்கள் வந்து இருக்குன்னு சொல்லி டிக் பண்ணிடுறீங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்தால் அது நமக்கு பிரச்சனை இல்லை. காரணம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை நம்ம லேட்டர் டேஸில் நம்ம ஒரு காலேஜில் போய் அட்மிஷன் போடும்போது கூட கொடுக்க முடியும். ஆனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் இருக்கணும். அப்போ என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இதில் முக்கியமான சர்டிஃபிகேட்டும் போது 5 சர்டிஃபிகேட். உதாரணத்துக்கு இப்போ உதாரணத்துக்கில் அதாவது நம்ம 10th சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கம்பல்சரி, நம்ம +2 கம்பல்சரி, +1 மார்க் ஷீட் கம்பல்சரி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி, ஆன்லைன் நீங்கள் கட்ட போகிற உங்கள் பேங்கிங் டீடைல்ஸ் பேங்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கம்பல்சரி, இதெல்லாம் நீங்கள் கொடுத்தே ஆகணும். இதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இப்போ வந்து இப்போ வெளியில் போய் படிச்சிருப்பீங்க, வெளியில் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்திருப்பீங்க, வெளியில் போய் படிச்சிருப்பீங்க, இல்லை வெளியூரில் இருந்திருப்பீங்க கொஞ்ச நாளாக, அந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இவங்களுக்கெல்லாம் நேட்டிவ் சர்டிஃபிகேட் மஸ்ட்டுங்க. கடந்த 5 வருடமாக அதாவது 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், +1 அண்ட் +2 நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும். அல்லது வெளியில் நீங்கள் +1 +2 படிச்சிருந்தாலும் கூட, அதாவது வேற ஸ்டேட் போர்டு, நீங்கள் வந்து இப்போ கர்நாடகா ஸ்டேட்டில் படிக்கலாம், இல்லை கேரளாவில் போய் படிக்கலாம், இல்லை ஈவன் பஞ்சாபில் படிக்கலாம், அந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் படித்தா நம்ம இதுக்கு பண்ண முடியும்னு சொல்லி ஒரு 21 இதை வந்து நம்ம அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க நம்ம தமிழக இந்த இதில். அந்த 21 போர்ட் ஆஃப் ஸ்டடீஸில் நீங்கள் படிச்சிருந்தா தாராளமாக நீங்கள் இதில் பங்கேற்க முடியும். உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட் சப்போஸ் வெளி மாநிலங்களில் படித்தவங்களாக இருந்தால் அந்த 21 சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து உள்ளடக்கம் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 21 சர்டிஃபிகேட்டுக்குள்ள உங்களுடைய போர்டு இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு இப்போ ஹையர் செகண்டரி போர்டு தமிழ்நாடு இருக்கிற மாதிரி, ஹையர் செகண்டரி போர்டு கேரளா, ஹையர் செகண்டரி போர்டு கர்நாடகா அப்படின்னு இருக்கும், அந்த மாதிரியான போர்டு அப்ரூவல் இருக்கிற போர்டில் நீங்கள் இருந்தால் நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வரலாம். அப்போ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது யாருக்கு முக்கியம் அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம சொல்லியாச்சு. அடுத்த பாயிண்ட் அப்படின்னு வரும்போது நீங்கள் உங்களுக்கு அந்த இன்கம் சர்டிஃபிகேட் சொல்லுறீங்களா, இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு SC ST மாணவராக இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த SC ST மாணவர்களுக்கு வந்து கம்பல்சரியாக அந்த வந்து வருமான சான்றிதழ் அப்படிங்கிறோம். ஏன்னா ஸ்காலர்ஷிப் யார் யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ 2 விதமான ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த BC ஸ்காலர்ஷிப், MBC ஸ்காலர்ஷிப், இந்த மாதிரியான கம்யூனிட்டி பேஸ்டு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. அதுல வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் சொல்லுவாங்க. அதாவது SC ST கேண்டிடேட்டுக்கு வந்து ஆண்டு 1 52,000 வீதம் வந்து நம்ம தமிழக அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க. இந்த 52,000 பணத்தை நீங்க வாங்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்து, அதுல படிக்கணுன்ற கட்டாயம் இருந்தா, டெஃபினட்டா அதுல வருமான சான்றிதழ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ஜாதி சான்றிதழ்களும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு. இந்த வருமான சான்றிதழ் அப்படிங்கிறது 2,00,000 ஆண்டு வருமானம் 2,00,000 இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த வந்து அந்த 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 ஸ்காலர்ஷிப்பை நீங்க எடுக்க முடியும். அடுத்தது அதே மாதிரி அந்த 2,50,000 மேலே போகுது அப்படின்னாலும், நீங்கள் ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருந்தாலும் அந்த இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு செல்லாமல் போயிடும். ஸோ இதுக்கெல்லாம் இந்த எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க எல்லாருமே இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகும். அது போக ஃபஸ்ட் கிராஜுவேஷன், ஒருத்தர் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்காரு அப்படின்னு சொன்னால், நம்ம தமிழக அரசாங்கம் இன்றைக்கி சுமார் 25,000 வீதம் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்காக தமிழக அரசாங்கம் ஆண்டு 1 கொடுக்குறாங்க. நீங்கள் 4 ஆண்டுகாலம் படிக்கும்பொழுதும் இந்த சலுகை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஆண்டு 4 ஆண்டுகாலம் போது 1,00,000 அப்படிங்கிறது ஃபஸ்ட் கிராஜுவேஷன் கிடைக்கும். SC ST இருந்தீங்கன்னா ஆண்டு 1 52,000 வீதம், கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 2,08,000 வீதம் வந்து தமிழக அரசாங்கம் தராங்க. ஸோ இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு தேவை அப்படின்னா, இத்தனை சர்டிஃபிகேட்டை நீங்கள் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்ளிகேஷன்ஸ் போடும்போது இது எல்லாமும் உங்கள் கையில் இருக்கணும். கூடவே உங்களுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ், லேட்டஸ்ட்டாக எடுத்த ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். உங்களுடைய கையெழுத்தை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாமே டிஜிட்டல் காப்பியாக நீங்கள் கையில் ரெடிமேடாக வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போட போனீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் மிக சுலபமாக முடியும். ஸோ அப்ளிகேஷன் அப்படிங்கிறத மிஸ் பண்ணாதீங்க. லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் தள்ளி போகாதீங்க. இந்த குறிப்பிட்ட நாட்கள் July 26 August 24 நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷனை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இதில் அப்லோட் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு வந்து சர்வர் பிஸி அப்படின்னு சம்டைம்ஸ் வரும், பதட்டப்படாதீங்க. அது வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் நார்மலாக, ஏன்னா எல்லாரும் ஒரே நேரத்தில் அப்ளிகேஷன் போடும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இன்னும் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நிறைய இடத்துல நிறைய சேனலில் எல்லாம் சொல்கிறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கை நடத்துறதை விட்டு 2 ஆச்சு. இது முழுக்க முழுக்க தமிழக அரசாங்கம் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், தமிழக அரசாங்கத்தின் கீழ் செயல்படக்கூடிய அந்த அங்கம் அண்ணா யூனிவர்சிட்டி. இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு யூனிவர்சிட்டியாக இருந்து கோர்ஸ் அப்ளிகேஷன் மட்டும் தான் அவங்க தரங்களே தவிர,
கவுன்சிலிங்க நடத்த போறது தமிழக அரசாங்கம் டிஎன்இஏ அப்படிங்கிறது தமிழோட இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் நம்ம டோட் தான் நடத்த போறாங்க. இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ண ப்ராசஸ்க்கு அப்புறம் அடுத்த விதமான ப்ராசஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய சர்டிபிகேட் வெரிபிகேஷன் ப்ராசஸ். அந்த சர்டிபிகேட் வெரிபிகேஷன் ப்ராசஸ்ல என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். அந்த சர்டிபிகேட் வெரிபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரேங்கிங் அப்படின்னு வரும், அங்க என்னென்ன நடக்கும் அதை இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அந்த ரேங்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து ஆன்லைன்ல ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லாட் ஸ்லாட்டா வந்து ஃபேஸ் ஒன், ஃபேஸ் டூ, ஃபேஸ் த்ரீ, ஃபேஸ் ஃபோர் அப்படிங்கிறது நாலு ஃபேஸா போன வருஷம் நடந்தது. இந்த வருஷம் நாலா நடக்கலாம் அல்லது அஞ்சு ஃபேஸா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எத்தனை நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வருதுங்கிறத பார்த்துட்டு அந்த ஃபேஸ் பத்தி நம்ம பேசுவோம். அந்த ஃபேஸ்ல நம்ம எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கிறது மிக 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 முக்கியமான விஷயம். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பத்தியும் நம்ம கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கரெக்டா இருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம கூட சேர்ந்து பயணிக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்தீர்கள் உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.